밤에 வெல்கம் டு கலர் சேஞ்ச் சேனல். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற ஆரியங்காவு ஐயப்பன் கோவில் வந்திருக்கிறோம். கேரளாவில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 ஐயப்பன் கோவில் ஃபேமஸான கோவில் இருக்கு. அதில் ஒரு கோவில் தான் இந்த ஆரியங்காவு ஐயப்பன் கோவில். வாங்க இப்போ நம்ம கோவிலை சுற்றி பார்க்கலாம். அது மட்டும் நீங்கள் இல்லாமல் நீங்கள் வந்து வந்தீங்கன்னா காலையில் வந்து 12 மணிக்கெலாம் ஷார்ப்பாக வந்து மூடிடுறாங்க. ஈவினிங் வந்து 4:00 தான் ஓப்பனில் இருக்கும். லேடிஸ் பார்த்தீங்கன்னா 50 ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆனவங்களாக இருந்தால் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க, இல்லைன்னா கொஞ்சம் வெளியில் நின்று பார்க்குற மாதிரி இருக்குது. ஜென்ட்ஸ்லாம் உள்ளே அலோடு தான். குழந்தைங்க பெண் குழந்தைங்களாக இருந்தால் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே இருந்து தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. மற்றவங்களாம் கொஞ்சம் வெளியிலேயே நம்ம மூலஸ்தானத்துக்கு வெளியில் இருந்தே பார்க்குற மாதிரி இருக்குது. வாங்க இப்போ நம்ம கோயிலை சுற்றி பார்க்கலாம். நம்ம சேனல்ல தொடர்ந்து வரும் ஐயப்பன் கோவில்கள் தொடர்ல இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஆரியங்காவு சாஸ்தா கோவில். தமிழ்நாட்டில் உள்ள தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் இருந்து வெறும் 16 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆரியங்காவு ஐயப்பன் கோவில் உள்ளது. இங்கு பார்க்கிங் வசதி இருக்காது. காலை சீக்கிரம் வந்தால் வண்டியை கடைகளின் முன் நிறுத்திவிட்டு கோவிலுக்கு சென்று வரலாம். ஆரியங்காவு ஐயப்பன் சாமி சன்னதி இறங்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளத்தில் இருக்குது. ஒரு 30 ஸ்டெப் இருக்கும். 30 ஸ்டெப்பு கீழே இறங்கி வந்தோம்னா கீழே கோவில் இருக்குது. ஆரியங்காவு ஐயப்பன் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கருப்பு சாமி சன்னதி வந்து இருக்குது. காவல் தெய்வமாக ஃபஸ்ட்டு இவர் தான் இருக்கார். இவரை தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணணும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்குள்ள ஐயப்பன் இளம் பருவத்தில் காட்சி தருவதாக ஐதீகம். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 4 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 8 மணி வரை. இந்த கோவிலில் உள்ள ஐயப்பன் இளமை பருவத்தில் காட்சி தருவதாக நம்பப்படுகிறது. ஐயப்பனின் சிலைக்கு கீழே ஒரு யானை உருவமும் வலதுபுறம் சிவலிங்கமும் இடதுபுறம் புஷ்கலா தேவியோடும் காட்சி தருகிறார். நாம் பார்க்கும் இத்தலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு நிகரானது என்பதால் இந்த கோவிலில் உள்ள ஐயப்பனை 10 முதல் 50 வரை உள்ள பெண்கள் முன்மண்டபத்தில் இருந்து மட்டுமே தரிசனம் செய்ய முடியும். ஆண்கள் மற்றும் 50 வயதுக்கு மேல் உள்ள பெண்கள் கருவறைக்கு அருகில் சென்று மற்ற ஐயப்பன் கோவில்கள் போலவே தரிசனம் செய்யலாம். இப்போ நம்ம இந்த கோவில் உருவான கதையை பற்றி பார்ப்போம். 300 காலத்துல இந்த கோவில் இருக்கும் இப்பகுதியை திருவிதாங்கூர் மன்னர் ஆட்சி செய்து வந்தார். அவருக்கு தேவையான பட்டு வஸ்திரத்தை மதுரையை சேர்ந்த சௌராஷ்டிரா சமூகத்தினர் நெய்து கொடுத்து வந்தனர். இந்நிலையில் ஒரு வியாபாரி தன் மகளோடு பட்டு துணிகளையும் எடுத்துக்கொண்டு திருவிதாங்கூர் நோக்கி பயணித்தார். அரண்மனையை அடைவதற்குள் பாதை மிகவும் இருட்டிவிட்டது. என்ன செய்வது என்று அறியாத அந்த வியாபாரி அங்கும் இங்கும் பார்த்தான். அப்போது ஒரு ஐயப்பன் கோவில் தெரிந்தது. அங்குள்ள பூசாரியின் வீட்டில் தனது மகளை விட்டுவிட்டு தான் மட்டும் அரண்மனைக்கு சென்று பட்டு துணியை ஒப்படைத்து விட்டு திரும்புவதாக முடிவு செய்தான். தனியாக அரண்மனையில் இருந்து புறப்பட்டு வரும்போது ஒரு காட்டு யானையிடம் சிக்கிக் கொண்டான். மதம் கொண்ட யானையிடம் இருந்து ஒரு இளம் பருவத்தில் உள்ள வேடன் அந்த யானையை அடக்கி துரத்தினான். யானையிடம் இருந்து தன்னை காப்பாற்றிய இளைஞனுக்கு தான் என்ன கைமாறு செய்வது என கேட்டான். அதற்கு அந்த இளைஞன், உன் மகளை எனக்கு திருமணம் செய்து வை என கூறினான். அதற்கு அந்த வியாபாரியும் சம்மதம் கூறினார். பின் அந்த இடத்தை விட்டு அந்த இளைஞன் மறைந்து விட்டான். காட்டிலிருந்து ஆரியங்காவு வந்தடைந்த வியாபாரிக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அங்குள்ள ஐயப்பனும் காட்டில் தன்னை காப்பாற்றிய இளைஞனும் ஒரே ரூபத்தில் காட்சி தந்தனர். நடந்த அனைத்தையும் அங்குள்ள பூசாரியிடம் கூறினான். மேலும் இதை பற்றி அறிந்து கொண்ட
திருவிதாங்கூர் மன்னரும் புஷ்கலா மற்றும் ஐயப்பனின் திருமணத்திற்கு அனுமதி அளித்தார். திருமண தினத்தன்று ஐயப்பன் காட்சி தந்து புஷ்கலாவை தன்னோடு ஏற்றுக்கொண்டார். அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் ஐயப்பன் மற்றும் புஷ்கலா திருமண விழா நடைபெறுகிறது. இந்த விழாவின் போது மதுரையில் உள்ள சௌராஷ்டிரா சமூகத்தினர் புஷ்கலாவுக்கு சீர் எடுத்து செல்கின்றனர். இங்குள்ள ஐயப்பனின் சிலை அஞ்சன பாஷாணத்தால் முன்பு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஆனால் இப்போதுள்ள மூலவர் பஞ்சலோகத்தால் ஆனது. இத்தலத்தில் திரிகல்யாணம் என்னும் விழா மிக சிறப்பு வாய்ந்தது. அன்று கல்யாணம் ஆகாத பெண்கள் அதிக அளவில் இந்த விழாவில் பங்கேற்பார்கள். பிறகு பூஜை முடித்து கொடுக்கப்படும் மாங்கல்ய சரட்டை கட்டினால் திருமணம் விரைவில் நடக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. இதுவரை நாம் பார்த்த குளத்துப்புழா பாலசாஸ்தா கோவில், அச்சன் கோவில், ஆரியங்காவு சாஸ்தா கோவில், எருமேலி சாஸ்தா கோவில் மற்றும் சபரிமலை ஐயப்பன் கோவில், இவை அனைத்துமே பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூர்த்திகள் ஆகும். ஐயப்பனுக்காக மாலை போட்டு விரதம் இருந்து சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய முக்கிய தலங்கள் ஆகும். எருமேலி மற்றும் சபரிமலை தவிர மற்ற மூன்று கோவில்களும் கேரள மாநிலத்தில் உள்ள கொல்லம் மாவட்டத்தில் தான் அமைந்துள்ளது. சபரிமலைக்கு செல்ல முடியாத பெண்கள் இத்தலங்களில் உள்ள ஐயப்பனை தரிசனம் செய்து அருள் பெறலாம். இது போன்று முக்கிய தலங்களை பற்றி அறிந்து கொள்ள நமது கலர்சேஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் வியூவர்ஸ்.